ஒடிசா மாநிலத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி சுமார் 300 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் விடைபெற்று சென்ற சில மணி நேரத்தில் கொல்கத்தாவில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒடிசா மாநிலத்தின் பகநக பஜார் பகுதியை அடைந்த போதுதான் இப்படி ஒரு கொடூர விபத்து நிகழ்ந்து எல்லோர் மனங்களையும் கலங்க வைத்தது. விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் செல்ல வேண்டிய மெயின் லைனை விடுத்து லூப் லைனில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டிருந்த தண்டவாளத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சுமார் 128 கிலோமீட்டர் வேகத்தில் தடம் மாறி சென்றுள்ளது. இடிச்சத்தம் கேட்டது போல் சரக்கு ரயில் மீது மோதியதால் கோரமண்டலின் சில பெட்டிகள் தூக்கி எறியப்பட்டு அருகில் உள்ள மற்றொரு மெயின் லைனில் போய் விழுந்துள்ளன. பட்ட காலிலேயே படும் என்பது போல் சிறிது நேரத்தில் அந்த பாதையில் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸும் வரவேண்டுமா? அந்த ரயிலும் சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததால் அங்கு விழுந்து கிடந்த கோரமண்டல் பெட்டிகள் மீது அதிபயங்கரமாக மோதியது. இதனால் அது இரட்டை விபத்தாகி போனதே. சாலையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டாலே அதைக்கான மனம் பதைவதைக்குமே. ஆயிரக்கணக்கான பயணிகளுடன் வந்த இரண்டு ரயில்கள் மோதிக்கொண்டதன் இடிச்சத்தம் அப்பகுதி மக்களின் இதயத்தை அல்லவா துளைத்திருக்கும். மூன்று ரயில்கள் சம்பந்தப்பட்ட இந்த கொடூர விபத்தில் சுமார் 300 பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 1000 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஊருக்கு புறப்பட்டவர்கள், பயணம் முடித்து திரும்புகிறவர்கள், பணி நிமித்தமாக பயணித்தவர்கள், விடுமுறையை கழித்த குடும்பங்கள் என பலதரப்பட்டோருக்கு பாதகமாய் அமைந்ததே அன்றைய பயணம். கடந்த 30 ஆண்டுகளில் சுமார் 300 பேரை பழிவாங்கிய மூன்றாவது பெரிய விபத்து இது என சொல்கிறார்கள். பயணம் எப்போதும் சுகமானது, பயணம் பிடிக்கவில்லை என யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த விபத்தில் சிக்கிய மூன்று ரயில்களும் உரு தெரியாமல் சின்னாபின்னமாகி சிதைந்து போனதை பார்க்கும்போது பயணத்தின் மீது எல்லோருக்குமே பயம் வருகிறது. இந்த விபத்தால் உயிர்களை இழந்தோர் குடும்பத்தினரின் அழுகை இன்னும் நிற்கவில்லை. படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களின் வலிகளும் குறையவில்லை. விபத்துக்குள்ளான ரயில்களில் பயணித்து உயிர் தப்பியோர் அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை. வழக்கம்போல் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஐ வசம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கு மனித தவறு காரணமா, தொழில்நுட்ப கோளாறு காரணமா, சதிவேலையா என்ற கோணங்களில் விசாரணைகள் நடந்தாலும் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டாலும் போன உயிர்கள் போனதுதானே. ஒவ்வொரு விபத்திலும் பாடம் கற்பதே வழக்கமென்றால் இதற்கு தீர்வுதான் இப்போது. விண்ணை முட்டும் அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்தும் இதுபோன்ற விபத்துக்கள் நேரிடுவது அரசுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அவமானம் இல்லையா? தண்டவாளம் விலகியதாலோ, ஆற்று மேம்பாலம் இடிந்ததாலோ, குண்டுவெடிப்பாலோ இந்த விபத்து நேரிட்டது என்றால் கூட பொறுத்து கொள்ளலாம். நேருக்கு நேர் மோதும் முன் சற்று முன்னதாகவே எச்சரிக்கும் கவச் சிஸ்டம், அதிநவீன சிக்னல் தொழில்நுட்பம், தொலையுணர்வு எச்சரிக்கை தொழில்நுட்பம் போன்றவை இருந்தும் ஒரு ரயில் மீது மற்றொரு ரயில் மோதுகிறது என்பதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை சிக்னல் தான் அனைத்துக்கும் அடிப்படை. ரயிலுக்கு கண்களே சிக்னல் தான். சிவப்பு மஞ்சள் பச்சை இல்லை என்றால் தண்டவாளத்தை விட்டு எந்த ரயிலும் நகர முடியாது. அதில் எப்படி தவறு நேர முடியும்? லட்சம் லட்சமாய் சம்பளம் வாங்கி கொண்டு பணியின் போது குரட்டை விட்ட அதிகாரிகள் யார்? பணியாளர் பற்றாக்குறை என்றால் அவற்றை நிரப்பாமல் வைத்திருப்பது ஏன் என சரமாரியாக கேள்வி கேட்கிறது மக்கள் மன்றம். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அல்லது சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரிகளின் செவிகளுக்கு அது கேட்கிறதா? வரும் காலங்களிலாவது இந்த நிலை மாறுமா? புறப்பட்ட இடத்திலிருந்து நல்லபடியாக ரயில்கள் ஊர் வந்து சேருமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.